ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோடைய பேர் வந்து சித்திரை செவ்வானம். இந்த சித்திரை செவ்வானம் படத்துடைய இயக்குனர் வந்து ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர். அவர் முதல் முறையாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு இயக்குனர் தான், அவர் வந்து ஏல் விஜய். இந்த படம் Zee5 டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது முக்கியமான கேரக்டர்கள் நடிச்சிருக்கவங்க வந்து சமுத்திரக்கனி, ரீமா கல்லிங்கல், அதுக்கப்புறம் வந்து பூஜா கண்ணன். இவங்க மூணு பேர் சுற்றி தான் இந்த கதை நடக்குது. மற்றவங்களாம் நிறைய சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் கூட இந்த மூணு கேரக்டர் தான் முக்கியமாக நடக்கிறதுன்றதுனால அவங்கள பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, பொள்ளாச்சி சம்பவம் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி சம்பவத்தை முன்ன நம்மக்கிட்ட வந்து உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் அப்படின்னா இந்த கதையுடைய களம். இது வந்து முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய, இதை பற்றி விவாதிக்க வேண்டிய, போல்டாக பேசப்பட வேண்டிய ஒரு கதைக்களம் தான். இதை வந்து இன்னும் தைரியமாக நிறைய விஷயங்களும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கதைக்களம் தான். அந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமாக அது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் தேர்ந்தெடுத்துக்கூடிய படமாக வர்றதுனால அதற்கான சுதந்திரம் நிறைய இருக்குது இந்த படத்தை சொல்கிறதுக்கு. அது இருக்குது. அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் எடுக்க போகிறோம்னு சொல்லும்போது இதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு பாட்டு தேவையில்லை, அதுக்கான எமோஷன் டெம்ப்ளேட், சினிமா ரெகுலர் சினிமாவுக்கான டெம்ப்ளேட் தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமே இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக, ஒன்றும் கிறிஸ்பாக கொண்டு போயிருக்க முடியும். இது அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்ததுனாலேயே இந்த படம் வந்து ஒரு மாற்று, ஃபஸ்ட்டு ஒரு மாற்று குறையுது. இரண்டாவது விஷயம், இது இந்த அப்பா பொண்ணுக்கான காட்சிகள், அந்த காட்சிகளில் சில காட்சிகள் வந்து நல்ல உயிரோட்டமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீனில் வந்து அவங்க அப்பா சொல்ல வயசு வந்து பொண்ணு வந்து, அப்பா அந்த பசங்களாம் கூட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பண்ணால் பரவாயில்ல கூப்பிட்டு வச்சு பேசிடு, அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த படம் அவங்க அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, இது இந்த படத்துக்கு அந்த இது போதும்னு தோணுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நீட்டு தேர்வை பற்றி வேறு ஒரு கருத்து சொல்லணும். அந்த கருத்தையும் வந்து ரொம்ப போல்டாக சொல்லாமல் அப்படியே ஒரு இந்த பார்வை நல்லா 1700 மார்க் வாங்கின பொண்ணை வந்து திரும்பியும் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணும், அதுதான் கவர்மெண்ட் சொல்லுதுன்ற மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமாக வந்து கருத்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அதை பற்றியும் ஒரு அழுத்தமான கருத்து சொல்ல. ஆனால் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக அந்த கதையை பார்க்கறதுக்கு ரீமா கல்லிங்கல் கேரக்டர் உள்ளே வந்தோன்னே இது என்னமோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயம் வரும்பொழுது ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற இந்த திரைக்கதை வந்து அந்த ட்விஸ்ட்டை கொடுக்காமல் போனது தான் பெரிய மைனஸ். ஏன்னா இதில் ஹூடனிட்டு கதையில் ஒரு சைடில் வந்து இந்த வீடியோ, அந்த பொண்ணுடைய வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனது, அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு காணா போகுதுன்ற பட்சத்தில் வரும்போது யார் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஹூடு கேரக்டர் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஊடு கேரக்டர் வந்து சமுத்திரக்கனி இல்லைன்றது ஈஸியாக தெரிஞ்சிது. ஏன் தெரிஞ்சிருதுன்னா அந்த அவரோட அந்த ஊடோடைய கேரக்டர் ஹைட்டு. பட் அது அந்த டீவியேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸ் வந்து இது ஒரு அந்த காணா போன பசங்கள்லாம் கொலை செய்கிறது யார், எதுக்காக பண்ணுறாங்கன்ற ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட்டு தான். இது எல்லாமே சேர்ந்து நம்மகிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீர்த்து போய் திரைக்கதையை வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டுக்குள்ளே நீர்த்து போய் வர்றதுனால சரி ஓகே, இது அடுத்த சீன் தான் வரப்போகுது, அடுத்த சீன் இதுவாக வரப்போகுது, அடுத்த சீன் தான் வரப்போகுதுன்றதை வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு வந்து நம்மளை இன்வால்வ் ஆக முடியாமல் போனது தான் பெரிய வருத்தம். இந்த படத்தில் கேஜி வெங்கடேஷ் கேமரா பண்ணியிருக்காரு. கேஜி வெங்கடேஷோட கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவை அது பண்ணியிருக்காரு. மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டன்ட் மாஸ்டராக இருந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் கட்லேயே படம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறவர். ரொம்ப நிறுத்தி நிதானமாக நிறைய ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு காலில் சைக்கிள் மிஸ்ட்டு போகிற காலை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போகிற ஷாட்டு, அதே போல் நிறைய ஷாட் வந்து ட்ராலியில் இங்கேருந்து ரைட் லெஃப்ட் மூமெண்ட்டாக ஒரு கார் ஃபாலோ பண்ணுறது, கார் இன்வர்றது, அந்த வீட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நிறுத்தி நிதானமாக அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் பாடல்கள் வந்து எந்த விதத்துலையுமே இந்த படத்துக்கு உபயோகமே இல்லை. யூஸ்வலாக தியேட்டரில் வந்து வெளியே போய் பாப்கார்ன் வாங்க சாப்பிட போனோன்னா இந்த படத்தில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான விஷயம் தான் ஃபுட்டேஜ் வேஸ்ட்டு தான் உண்மையாகவே. அதை இன்னும் அழகாக ஒரு 2-3 சீனில் திரைக்கதையில் எழுதும்போது அப்பா பொண்ணுக்கான சீனை வந்து ரொம்ப அழகாக சின்னதாக ஒன்று ஒரு 2 சீனில் காட்டியிருக்கலாம். அது திரைக்கதை எழுதும்போது வந்திருக்க வேண்டியது. இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சீனில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சமுத்திரக்கனி அப்படின்னு சொல்லலாம்னா, இன்னொரு சீனில் அது ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னு தோணுது, இல்லாட்டா ரொம்ப சப்டியூடாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது இந்த நடிப்பில் வந்து. எப்பவுமே ஒரு அத்தனை உயரமான உடம்புலேருந்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு முகத்தை கொண்டு வரணுன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து பர்மனெண்ட்டாக ரொம்ப ஓவர் அப்பாவித்தனமாக இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப
சப்டியூடாக இருக்குது. இது அதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு என்னால் அந்த கேரக்டரோட வந்து ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அடுத்தடுத்த சீன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது முன்னாடி தெரியறதுனால, ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்கிறதுனால இதை வந்து பெருசாக இன்வால்வ் ஆக முடியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்ல வேண்டிய விஷயம். முக்கியமாக ஒரு சீன் இருக்குது அந்த படத்தில், அந்த சீனை ரிவீல் பண்ண முடியாது. ரிவீல் பண்ணால் கண்டிப்பாக அந்த படத்துடைய ஸ்பாய்லர் ஆகிடும். அந்த சீனில் அவங்க அப்பாவோ பொண்ணுக்குமான ஒரு ரிலேஷன், ஒரு பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனையை வந்து அவங்க டீல் பண்ணுற விஷயம், அந்த நடித்த நடிப்பு எல்லாமே வந்து வலிய அந்த இந்த சீன் எமோஷனலாக பெயின்ஃபுல்லாக இருக்கணும்னு திணிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு கட்டத்தில் வந்து அது நம்மளை வந்து என்கிராஸ் பண்ணிடுது. அந்த எமோஷன் வந்து நம்மளை என்கிராஸ் பண்ணிடுது. ஸோ அந்த சீனில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியில் வந்து ஓடுற ரயில்வே ட்ராக்கு ட்ரெயினுக்கு நடுவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ரெண்டு பேர் பசனம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காட்சிகள் வரும்போது இந்த படத்து மேலே இருக்க நம்பகத்தன்மையும் எமோஷ்னல் வேல்யூம் வந்து பயங்கரமாக குறைஞ்சி போயிடுதுன்றது வந்து சொல்லி தான் ஆகணும். எப்படி அந்த மாதிரி சீனை யோசித்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ரெண்டு ட்ரெயின் ஓடுது, ஒரு ட்ரெயின் நடுவில் ஓடிட்டுருக்கு, இந்த சைடில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்த சைடில் ஒருத்தர் மாற்றி மாற்றி வசனம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு, வசனமே பேசாமல் அந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஷார்ட்டை வந்து முடிச்சிருக்கலாம். ஓகே, ஃபைன், பண்ணிட்டாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. பாயிண்ட் கொஞ்சோண்டு சோஷியல் மெசேஜ், கொஞ்சம் எமோஷனல் வேல்யூஸ் இருக்கிற படம் இருந்தால் எனக்கு போதும். ஒரு நான் ஒரு வீக்கெண்டில் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஜிஃபைல பார்க்கலாம். moviewood.in இந்த ஓடிடி ஆப்பில் வந்து மாதம் 30 ரூபாய்க்கு தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், குறும்படங்கள், திரைப்படங்கள் ஆகியவற்றை வந்து மாதம் 30 ரூபா கொடுத்து பார்க்கலாம். வருகிற மாதம் 2 புதிய திரைப்படங்கள் வரப்போகுது. ஒன்று வந்து மரகத வீரம்ன்ற ஒரு படம். இந்த படம் வந்து மதுரையை பேஸ் பண்ண சில இளைஞர்கள் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். சித்தர்களும் அதற்கு பின்னாடி இருக்கிற மரகத வீரத்தை பற்றியும் இந்த படம் பேசுது. அடுத்தது வந்து ஒரு லெட்ஸ் பிரேக்கப்னு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வெப்சீரிஸ், அதுவும் இந்த மாதம் வெளியாகுது. இந்த இரண்டையும் பார்க்கணும்னா நீங்கள் மாதம் 30 ரூபா கட்டினா போதும். கட்டி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது டீட்டெயில்ஸ்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.